वेलकम टू रॉबी समियल इनकी कूटांजोर कुटीस रेसिपी नाम सेना फ्रेंच फ्राई पिंगा रोम पिछड़ फ्रेंच फ्राई से पांग इत वा पिंग इन अड़कल नम्बर उर्लक तोल सीवी कट पड़ी कट पड़े नम्बर से वीडियो को पाकल इतना ना तोल सीवी कलविया इतना ना कट पड़ी के कुटी कुटी पीससा अड़पी वचर कुछ तेल को वी कट पड़े ते वो कट इतमी अलग कट पड़नों पर इम्रन सूपर कट पड़ा इम्रन पार इतमारी नील नील अलग कट पड़ी के नम्ब पे उकन पिंग तनिया विडकूड़ा ये कौन नम्बरों ना कट पड़ी इतना सुड़ तटील इतमी ना कलविको पदों இந்த வடியில இந்த தண்ணி எல்லாம் வடிச்சுக்கலாம் இத அடுப்புல போட்டுக்கலாம் இந்த சுற்ற தண்ணியில இத அடுப்புல போடுங்க அப்படி அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஐயோ உப்பு போட்டாங்கப்பா பாருங்க இப்ப உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு கோடி வந்தா போதும் இப்ப நம்ம எடுத்து இத தண்ணி எல்லாம் வடிகட்டிக்கலாம் இப்ப நம்ம தண்ணி வடி விட்டாச்சு இப்ப தண்ணி வடி விட்டுட்டு நம்ம எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சுக்கலாம் இப்ப எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம ஃபுல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இப்ப வேற பாத்திரத்துல நம்ம மாத்திட்டு ஒரு பவுலுக்கு மாத்திட்டு கான்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு நல்லா நம்ம அப்படியே குலுக்கி விட்டுக்கலாம் நம்ம கரண்டில போட்டுக்கினா உடைஞ்சிரும் அதனால அப்படியே நம்ம குலுக்கி புரட்டி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா போட்டு கான்ஃப்ளவர் மாவு புரட்டி விட்டாச்சு கான்ஃப்ளவர் மாவு போடாமையும் செய்யலாம் கான்ஃப்ளவர் எதுக்கு போடுறோம்னா நல்லா கிறிஸ்பியா இன்னும் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் போடுறோம் இப்போ நம்ம எண்ணெய் சட்டில எண்ணெய் வச்சாச்சு சாப்பிறதுக்கு சித்திக்கு தயாரா உட்கார்ந்திருக்காரு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம புரட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சி ஓடி தான் போடணும் காயங்காட்டி போட கூடாது இது வந்து 3 4 பேட்சா போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து நீங்க வச்சி சாப்பிற மாதிரி இருந்துச்சு அப்படினாக்கா நீங்க இந்த கலர்ல இந்த நேரத்துல வரும்போது எடுத்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்கனா எப்ப வேணுமோ உங்க பிள்ளைங்களுக்கு பொரிச்சு கொடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி செய்யல நான் ஒரேடியா மொறுமொறு பொரிக்க போறேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து இப்பயே சாப்பிட போறாங்க அதனால நான் எல்லastype இப்பயே பொரிச்சறேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம அடுத்த பேட்ச் வந்துட்டு இருக்கு எங்க டிஸ்ப்ளேல கூட வைக்க முடியாது போல இருக்கு எடுக்க எடுக்க எல்லாம் காலி பண்ணிடுங்க இதுக்கு முளகாய் தூள் கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம் குலுக்கி விட்டுட்டு பிள்ளைங்க இப்ப ஜாலியா சாப்பிட போறாங்க இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து சூப்பரா தயாராயிடுச்சு இப்ப இந்த கெச்சப்போட நம்ம தொட்டு சாப்பிட போறாங்க பிள்ளைங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரொம்ப அருமையா டேஸ்டா வந்திருக்கு
நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இது அம்மா சூப்பரா இருக்குதே. லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. Thank you.